விஜய ஆப்டிகல் ஹவுஸ், பாரிஸ், அண்ணா நகர், நீலங்கரை, டி நகர். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். செந்தில் பாலாஜி சொல்றார், செந்தில்நாதனுக்கு கூட்டமே வராது என்று. எப்படி வராது? இவர் 150 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்து கூட்டத்தை கூட்டி வருகிறார். நீங்கள் வீட்டை விட்டு யாரும் வெளியிலே போகாதீர்கள் என்று ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்க சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து எவரையும் வீட்டை விட்டு வெளியில வரவிடாமல் தடுக்கிறார். எல்லாம் கார், 1 கோடி ரூபாய் கார். அந்த காரை வச்சுக்கிட்டு பின்னாடி டிக்கிக்குள்ள காருக்கு பின்னாடி குடத்தை, காலி குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணிக்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்படியே இருங்கள், 1000 2000 வாங்கி ஓட்டு போட்டு கொண்டே இருங்கள். ஒரு நாள் நீரும் சோறும் இல்லாமல் நீங்க தட்டுக்கட்டு தவிச்சு நிற்கும் போது ஒடிசாவில் புயல் என்றால் ஓடி போய் பார்க்கிற மோடி, தமிழகத்தில் எத்தனை புயல், ஓகி புயல், கஜா புயல், எவ்வளவு பேரிடர், ஒரு தடவை வந்து பார்த்தார்களா? பார்க்க மாட்டார்கள். எல்லாத்தையும் மறந்து ரெட்டாலையில செந்தில் பாலாஜி நின்னாலும் ஓட்டு போடுவீங்க, உதயசூரியன் நின்னாலும் ஓட்டு போடுவீங்க. பழகிருச்சுன்னு சொல்லக்கூடாது, உதயசூரியனுக்கே போட்டு பழகிருச்சு. பரம்பரை பரம்பரையா நாங்கள் திமுக, பரம்பரை பரம்பரையா அதிமுக. என்ன உங்க பரம்பரை? எம்ஜிஆர் சின்னம், அம்மா சின்னம், என்ன பெரிய சின்னம்? ரெண்டு கட்சிக்காரன்னா அம்மா படத்தை வச்சுட்டு என்னதான் அம்மா செஞ்சிச்சு? காலிக்கு அரப்பவன் தங்கம் கொடுத்தது சாதனை என்று பேசி தர்றாங்க இன்னைக்கு வரைக்கும். தங்க தாரகை, எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம். ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளரா 40 லட்சம் கொடு, ஓட்டுநரா 20 லட்சம் கொடு, நடத்துனரா 10 லட்சம் கொடு. இங்கே மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்கிற, மனிதர்களுக்கு மட்டும் அரசியலை பேசுகிற ஒரு கொடும் போக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தேர்தல் வருகிற போது தேர்தல் அறிக்கையில் இனிப்பான பசப்பான வார்த்தைகள், நாங்கள் வந்தால் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம், நாங்கள் வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம், நாங்கள் வந்தால், வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் எவனிடத்திலும் பதில் இருப்பதில்லை. இங்கே அரை நூற்றாண்டுகளாக இந்த நிலத்தை, தமிழர் நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்திருப்பதுதான் இவர்களுடைய இத்தனை ஆண்டுகள் ஆட்சியின் சாதனையாக இருக்கிறது. மனிதர்களிடத்தில் வந்து வாக்கை பறிக்கிறதுக்காக உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டர், உங்களுக்கு செல்ஃபோன், உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம், உங்களுக்கு ஓட்டுக்கு காசு, இப்படி பேசி அந்த நேரத்தில் வாக்கை பறித்து கொண்டு போகிறார்களே ஒழிய இவர்கள் வாக்கை பெறுவதில்லை. மக்களுக்காக உழைத்து சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவதில்லை, வாக்கை விலை கொடுத்து வாங்கி கொள்கிறார்கள். இது எவ்வளவு கொடுமையான போக்கு! இது எப்படிப்பட்ட கேடுகட்ட பணநாயக முறை! எப்படி இருக்குது? செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் கட்டுத்தொகை கட்ட நாமினேஷன் தாக்கல் செய்கிற போது 20,000 பேரை கூட்டிக் கொண்டு போகிறார். அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் 40,000 பேரை, அவரை விட அதிகமாக நான் திரட்டி கொண்டு காட்டுகிறேன் என்று அவர். ஆனால் செந்தில் பாலாஜி சொல்கிறார், செந்தில்நாதனுக்கு கூட்டமே வராது என்று. எப்படி வராது? இவர் 150 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்து கூட்டத்தை கூட்டி வருகிறார். நீங்கள் வீட்டை விட்டு யாரும் வெளியிலே போகாதீர்கள் என்று ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்க சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து எவரையும் வீட்டை விட்டு வெளியில் வரவிடாமல் தடுக்கிறார். இது எந்த மாநிலத்தில் நடக்கும்? இது எந்த நாட்டில் நடக்கும்? இப்படியெல்லாம் இதுக்கு பேர் தான் பணத்திமிரு, பண கொழுப்பு என்று பேர். இதை ஒழித்து ஒரு தூய ஜனநாயகத்தை நீங்கள் மலர வைக்க வேண்டும் என்றால் எளிய பிள்ளைகள், உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்து நிற்கிற எங்களைப் போல பிள்ளைகளை நீங்கள் வெற்றி பெற செய்வது தான் ஒரு தூய ஜனநாயகம் மலர்வதற்கான இறுதி வாய்ப்பு. இவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள்? நமக்கு எந்த உரிமை இருக்கிறது? நிலத்தில் என்ன வளம் இருக்கிறது? எதுவும் இல்லை. இங்கே பேசிய எல்லாரும் கூட குறிப்பிட்டார்கள், நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று உலகத்திற்கே வேதத்தை கற்பித்த தமிழனுடைய மறைதான், திருக்குறள் தான் உலகத்திற்கே இதை போதித்திருக்கிறது. வேறு எந்த வேதத்திலும் இது இல்லை. அப்படி மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார். இப்போ நீர் இல்லாமல் எதுவும் இல்லை, நீர் இல்லாமல் நிலம் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை, மனிதர்கள் மட்டுமில்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது. ஆனால் நீர் இருக்கிறதா? அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்படுகிறார்களா? நீர் வள பெருக்கத்திற்கு ஏதாவது ஒரு திட்டம் ஒன்றுமில்லை, அதை பற்றி பேசுறதில்லை. எந்த கட்சியினுடைய வரைவு அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு,
நீரற்ற நிலமாக என் தாய் நிலம் மாறிக்கொண்டிருப்பதை தடுப்பதற்கு எவரிடத்தில் திட்டம் இருக்கிறது? ஒருத்தருக்கும் இல்லை. பூமியை வாழ வைக்காது, காடுகளை பாதுகாக்காது, நிலத்தை பாதுகாக்காது, வளத்தை பாதுகாக்காது, மலைகளை பாதுகாக்காது, ஆறை பாதுகாக்காது, ஏரிகளை பாதுகாக்காது, பறவைகளை, விலங்குகளை, மரங்களை இவற்றையெல்லாம் பாதுகாக்காது மனிதனை மட்டும் வாழ வைத்து விட முடியும் என்பது எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒரு போக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எனவே மண்ணுக்கு அரசியல் பேசுவது யார்? மண்ணை காப்பாற்றுவதற்கு அரசியல் செய்ய போவது யார்? மண்ணை காப்பாற்றாத வாழ்கிற ஒற்றை உயிரினமான மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இது ஒரு உயிர் சுழற்சி, ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும். மரங்கள் இல்லாது, மனிதர்கள் இல்லாது இந்த மரங்கள் வாழ்ந்துவிடும். ஆனால் மரங்கள் இல்லாது மனிதர்கள் வாழவே முடியாது. இந்த அடிப்படை உண்மையை, இந்த உயிரியல் உண்மையை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும். உலகம் ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரியணும். தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இந்த கேடுகட்ட பொருளாதார கொள்கையால் கூட்டிணைவு நிறுவனங்கள், கார்ப்பரேட் முதலாளிகளின் வள வேட்டைக்கு ஒவ்வொரு நாடுகளும் பலியாய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். அறிவை வளர்க்கிற கல்வியையும், உயிரை காக்கிற மருத்துவத்தையும், உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீரையும் விற்பனை பண்டமாக மாற்றிய ஒரு நாடு வாழுமா, வளருமா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தண்ணீரை வியாபார பொருளாக மாற்றியது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை, உலக உயிர்களுக்கு செய்த ஒரு பச்சை துரோகம் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் கடையில் வாங்கி குடிப்பேன், எனக்கு போத்தல்ல தண்ணி வருது, மற்ற உயிரினங்களுக்கு எப்படி வரும், எங்கிருந்து வரும்? காடுகளில் இருந்து தான், மலை முகடுகளில் இருந்துதான், காடுகளில் இருந்துதான் அருவி வந்தது, ஆறு வந்தது, நீர் வந்தது. ஆனால் இன்னைக்கு காடுகளுக்குள் தொட்டியை கட்டி தண்ணீரை கொண்டு ஊற்றி கொண்டு இருக்கிறோம். எத்தனை ஆயிரம் விலங்குகளுக்கு நீங்கள் ஊற்றி விட முடியும்? எத்தனை உயிர்களுக்கு தந்து விட முடியும்? நான் பார்க்கிறேன் ஒரு காட்சியை. காட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது, அதில் தண்ணி ஊற்றியிருக்கிறார்கள், கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அந்த தொட்டியில் கீழ்மட்டத்துக்கு போய்விட்டது தண்ணி. யானை வந்தது, அதுக்கு தும்பிக்கை இருந்ததால் தும்பிக்கை உள்ள விட்டு தண்ணீரை உறிஞ்சி குடிச்சிட்டு போயிட்டது. ஆனால் மற்ற விலங்குகள் எல்லாம் அந்த தொட்டியை சுற்றி சுற்றி வருகிற அந்த பரிதாபம் இருக்கிறதே, அந்த பாவம் இந்த மனிதர்களை வாழவே விடாது. இதே நொய்யலாற்றில், நொய்யலாற்றில் தண்ணி இருக்குது, அது தண்ணி இல்லை, சாய கழிவு விஷம், ரெண்டு மாடு உள்ளே இறங்கிடுச்சு, தாகம் வாயை வைக்குது, தண்ணி போல் இருக்குது ஆனால் தண்ணி இல்லை, விஷம் நகர்ந்து போகுது தாகத்தோடு, இன்னொரு இடத்துல போய் வாயை வச்சு உறிஞ்ச பார்க்குது, விஷம் குடிக்க முடியல, தண்ணி தான் ஆனால் தண்ணி இல்லை, நஞ்சு. அந்த மாடு தாகத்தோட தவிக்குது. இந்த நிலை ஒவ்வொருத்தருக்கும் வரும். இந்த மண்ணில் மனிதர்களுக்கு வராது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். காசு கொடுத்தால் கடையில் நீர் கிடைக்குது என்று நம்புகிறீர்கள் என் அன்பு மக்களே, எத்தனை நாளைக்கு அவர்களால் தந்துவிட முடியும் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். இது எவ்வளவு பேராபத்தான போக்கு! எங்கே போய் நிறுத்துவார்கள் இவர்கள்? எங்கே போய் நிறுத்துவார்கள்? ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டால் தாமிர தட்டுப்பாடு வரும் என்று பேசுகிற தலைவர்கள், தாமிர தட்டுப்பாடை பற்றி பேசுகிறவர்கள், நிதி ஆயோக் அறிவிக்கிறது 2020 நிலத்துக்குள் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது என்று. உலகத்திலே அதிகமாக நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிகமாக நீரை உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி இவர்கள் ஏன் பேசலை? 2020 என்றால் 200 ஆண்டு இருக்கிறதா, இல்லை இன்னும் 2000 ஆண்டுகள் இருக்கிறதா, 300 ஆண்டுகள் இருக்கிறதா, இல்லை 20 ஆண்டுகள், இல்லை அடுத்த ஆண்டு, இன்னும் 6 மாதத்தில் பூமிக்குள் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது என்று எச்சரிக்கிறது. அதை பற்றி பேச இந்த நாட்டில் எந்த தலைவர் உண்டு? யார் உண்டு? எல்லாம் கார், 1 கோடி ரூபாய் காரு. அந்த காரை வச்சுக்கிட்டு பின்னாடி டிக்கிக்குள்ள, காருக்கு பின்னாடி குடத்தை, காலி குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணிக்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் வளர்ச்சி என்று பேசுவார்கள். வீட்டுக்கு நார் கால் வச்சிருக்கிறதில்ல வளர்ச்சி ராஜா, வீட்டுக்குள்ளே இருக்கிற குடங்கள் காலியாக இருக்கிறது, இது வளர்ச்சி இல்லை, வறட்சி. எங்கே போயிருக்கிறது? தமிழ்நாடு அரசு அறிவிக்குது 24 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் வறட்சி மாவட்டங்கள் என்று. வறட்சி என்றால் நீர் இல்லை. உன் நாடு என் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கற்றறிந்த சான்றோர்கள், அறிவில் சிறந்த பெற்றோர்கள், தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக நமது தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆற்று மணலை அள்ளி விற்று ஆறுகளை கொன்று விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். இப்போது எம் சாண்டு, ஆங்கிலத்தில் எம் சாண்டு என்று வைத்து மலை மணலை, மலையை நொறுக்குகிறார்கள், கற்குவாரிகளாக்கி நசுக்குகிறார்கள். மலையை நொறுக்கி மணலை அள்ளி மாளிகை கட்டிவிட்டு எப்படி வாழ்வீர்கள்? நீருக்கும் சோருக்கும் எங்கே போய் சாவீர்கள்? யாரிடத்தில் கையேந்துவீர்கள்?
மலையை நொறுக்கிவிட்டால் அருவி எங்கிருந்து வரும்? அருவி வராத ஆறு எப்படி வரும்? ஆறு இல்லாத நீர் ஏது? நீர் இல்லாத வயிறு ஏது? சோறு ஏது? உயிர் ஏது? இது என்னைக்கு சிந்திக்க போறோம்? என்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்? நீங்கள் இப்படியே இருங்கள், 1000 2000 அங்கே ஓட்டு போட்டு கொண்டே இருங்கள். ஒரு நாள் நீரும் சோறும் இல்லாமல் நீங்கள் தட்டுக்கட்டு தவிச்சு நிற்கும் போது எங்கள் ஞாபகம் உங்களுக்கு வரும். அன்னைக்கு எங்களை தேடி நீங்கள் வருவீர்கள். இது நடக்கும், இது சத்தியம். போய் ஒருத்தனும் வரமாட்டான். கோடி கோடியாக கொள்ளையடிச்ச காசு வச்சுக்கி வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவான். இவருக்கு வந்து எதிர் நிற்பார்களா? எதற்காக வந்திருக்கிறார்கள்? கஜா புயலில் தஞ்சாவூர் பாதி நாடு அழிந்தது. நேர போய் பார்த்த தலைவன் எத்தனை பேர்? 1 மாத காலம் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்று அவர்கள் பசிக்கு உணவளித்து விழுந்த தென்னை மரங்களை அதற்கு பதிலாக கன்றுகளை நட்டு கொடுத்தவர்கள் நாங்கள், நாம் தமிழர் பிள்ளைகள். ஒரு தலைவன் அதுக்கு வருத்தம் தெரிவித்தது. ஒடிசாவில் புயல் என்றால் ஓடி போய் பார்க்கிற மோடி. தமிழகத்தில் எத்தனை புயல்? ஓகி புயல், கஜா புயல், எவ்வளவு பேரிடர்! ஒரு தடவை வந்து பார்த்தார்களா? பார்க்க மாட்டார்கள். இது ஒரு நாதியற்ற இனக்கூட்டம். இது எல்லாத்தையும் மறந்து ரெட்டாலையில் செந்தில் பாலாஜி நின்னாலும் ஓட்டு போடுவீங்க, உதயசூரியன் நின்னாலும் ஓட்டு போடுவீங்க, அந்த கட்சியில் இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் ஓட்டு போடுவீங்கன்னா இது என்ன மாதிரி அரசியல் அறிவு? எந்த மாதிரியான அரசியல் புரிதல்? எந்த மாதிரியான கொள்கை கோட்பாடு? எண்பத்தி மூணு விழுக்காடு படித்தவர்கள் இருக்கிற மாநிலம் 83 விழுக்காடு கல்வி அறிவு பெற்றது. இந்த கல்வி அறிவு எதுக்கு பயன்படுதுன்னே தெரியலையே. எதுக்கு பயன்படுது? பகுத்து அறிந்து தெளிந்து ஆய்ந்து எது சரி எது சரியில்லை என்று தெரிந்து வாக்கு செலுத்த வேண்டாமா? தேர்தல் என்பது வாக்கை விற்கிற ஒரு சந்தையா? எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு சிந்தனை இல்லையா? சிந்தை இல்லையா? ஒரு பூனை, பூனைக்கு பாலை சூட்டோட காய வச்சு வச்சிட்டோம்னா, காய்ச்சி வச்சிட்டோம்னா, அது குடிக்கும்போது சுற்றுச்சுன்னா தன் வாழ்நாளில் வெள்ளையாக எதை பார்த்தாலும் கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்டுருச்சுன்னா அற்ப பூனைக்கு இருக்கிற அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டாமா? 50 ஆண்டுகளாக இவர்கள் செய்த அநியாயம், கொடுமை, அடித்த கொள்ளை, செஞ்ச ஊழல், வாங்கின லஞ்சம், இதையெல்லாம் மறந்துவிட்டு மறுபடியும் அநீதியை செய்பவனுக்கே அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமான செயல்! என் அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த என் சொந்தங்கள், சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது நோன்பு காலம். இது ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாங்க. ஊழல் லஞ்சம் பெற வேண்டாம், ஊழல் லஞ்சம் பெறுபவன் கூட நின்றாலும் உங்கள் மேலேயும் இறைவனின் சாபம் உண்டாகும். மாறி மாறி இந்த திமுக அதிமுக, உதயசூரியனை விட்டால் ரெட்டலை, ரெட்டலையை விட்டால் உதயசூரியன், இது விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, வழி இல்லை என்று சொல்லாதீங்க. இப்படி புலம்பிக் கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்தால் நாங்களே ஒரு வழியாக மாறி நாம் தமிழர் என்று மிகப்பெரிய அரசியல் படையாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் ரெண்டு பேரையும் விட்டால்தான் இந்த நிலத்தில் ஒரு தூய அரசியல், நல்ல அரசியல் பிறக்கும். அநீதியை தோற்கடிக்க கற்றுக்கணும், அதை தூக்கி கொண்டாடக்கூடாது. பழகிருச்சுன்னு சொல்லக்கூடாது. உதயசூரியனுக்கே போட்டு பழகிருச்சு. பரம்பரை பரம்பரையாக நாங்கள் திமுக, பரம்பரை பரம்பரையாக அதிமுக. என்ன உங்கள் பரம்பரை? பாண்டிய நெடுஞ்செழியன் பரம்பரை, சோழ பரம்பரை, ஒரு இளவும் இல்லை. நீங்கள் என்ன இதில் பெருமை வேற வேண்டி கிடக்கு? பெருமை என்னைக்கு தனி மனித அபிமானங்களை தவிர்த்து நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய தொடங்குகிறதோ, என்னைக்கு சின்னத்தை பார்க்காமல் நல்ல எண்ணத்தை பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்த தொடங்குகிறீர்களோ, அன்னைக்குத்தான் இந்த நாடு மக்களும் உருப்பட முடியும், வாழ முடியும். கேட்டா எம்ஜிஆர் சின்னம், அம்மா சின்னம், என்ன பெரிய சின்னம்? ரெண்டு கட்சிக்காரன்னா அம்மா படத்தை வச்சுக்கிட்டுறான். என்னதான் அம்மா செஞ்சிச்சு? என்னதான் பண்ணாங்க? தாலிக்கு அறப்பவன் தங்கம் கொடுத்தது சாதனை என்று பேசித்தர்றாங்க இன்னைக்கு வரைக்கும். தங்க தாரகை அறப்பவன் தாலி வாங்கி கூட ஆசைப்பட்ட புள்ளகலத்தில் கட்ட வக்கற்ற நிலைமையில் என் தேசத்தின் இளைஞரை வைத்தவர்கள் சாதனையாளர்களா? அறப்பவன் தங்கம் வாங்க முடியல. அறப்பவன் தாலி வாங்க முடியல. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், தங்கம் கொடுத்தோம் சாதனை என்று பேசுகிறார்கள். ஆனால் குடித்து மட்டும் இந்த நாட்டில் 200,000 பேர் செத்துருக்கிறான். அப்போ 200,000 பேர் தாலி எடுத்திருக்காங்க, அதுவும் சாதனை தானே? அதையும் பேசணும்ல. ஒரு அடிப்படை, ஒரு மிக்சி வாங்க முடியாது, கிரைண்டர் வாங்க முடியாது, ஒரு ஃபேன் வாங்க முடியாது, இதையெல்லாம் அரசு இலவசமாக தரணும்.
ஆனால் இவனால் இலவசத்துக்கு கையேந்தி நிற்கிறவன் யார்? நாள்தோறும் உழைக்கிற அடித்தட்டு மக்கள், நாள்தோறும் உழைக்கிறான். உழைக்கிற அவனால் ஒரு அடிப்படை தேவை கூட நிறைவேற்றி கொள்ள முடியல. இந்த ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வைத்தது யார்? இது என்ன மாதிரி சாதனை? ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி போட்டால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் வைத்தவர்கள் யார்? இத்தனை ஆண்டில் ஆட்சிக்கு வரும்போது ஐயா கலைஞர் அவர்கள், எனக்கு தெரியும், அவர் பதவி ஏற்கும்போது முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன் அந்த பதவியேற்பு விழாவில். முதல் கையெழுத்து போடுறார், ஒரு கிலோ அரிசி 2 ரூபாய், ஒரு கிலோ அரிசி 2 ரூபாய். அரங்கமே அதிர்ந்து கைதட்டுது. அது ஒரு சாதனை. ஒரு கிலோ அரிசி 2 ரூபா, 2 ரூபாய்க்கு தான் வக்கு இருக்குது தமிழனுங்க ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றதுக்கு. அந்த 5 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்தல் இருக்கையில் ஒரு கிலோ அரிசி 1 ரூபாய் என்று அறிவிப்பு வருது. ஏன்னா 2 ரூபாயிலேருந்து 1 ரூபாய்க்கு வளர்ந்துட்டான் தமிழன். 1 ரூபா தான், 1 ரூபா கொடுத்து தான் வாங்க முடியும் ஒரு கிலோ அரிசி. அவ்வளோ பெரிய வளர்ச்சி. அடுத்த தேர்தல் அறிக்கை வருது, 1 ரூபாயும் இல்லை, அரிசி இலவசம். 1 ரூபாய்க்கு வக்கற்று போயிட்டான் தமிழன். இது எப்படிப்பட்ட வளர்ச்சி முறை, எப்படிப்பட்ட ஆட்சி முறை! எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம். ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளரா 40 லட்சம் கொடு, ஓட்டுநரா 20 லட்சம் கொடு, நடத்துனரா 10 லட்சம் கொடு, எல்லாம் காசு, பணி இடமாற்றமா அதுக்கு 10 லட்சம் கொடு, எல்லாம் காசு காசு காசு. பணத்தை வைத்திருந்தால் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன செய்ய முடியும்? சுவாசிக்க காற்று இல்லை, குடிக்க தூய நீர் இல்லை. விவசாயி விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்கான். விவசாயி ஆயிரக்கணக்கில் தற்கொலை செய்து செத்துக்கொண்டிருக்கிறான். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்ந்தால் வளர்ந்தால் அந்த நாடு வாழுது வளருது என்ற அர்த்தம். ஒரு நாட்டில் விவசாயி வாழவே முடியாத நிலையில் தற்கொலை பண்ணிக்கொண்டு செத்தால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு என்ற அர்த்தம். எல்லாரும் நினைக்கிறான் கடையில் காசை கொடுத்துட்டா காய்கறி வந்துருதுன்னு. கடைக்கு காய்கறியை தருவது யார்? யார் ஒன்றும் தர்றா? அது எங்கோ ஒருத்தன், ஒரு விவசாயி வெம்பாடு பட்டு வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு காஞ்சு உழைக்கணும். அவன் விளைய வச்சு கொண்டு அந்த தரணும். அந்த விவசாயி செத்து போகிறான். விளைநிலங்களை விட்டு மக்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி நாடு மக்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி யாரும் சிந்திக்கவோ பேசவோ இந்த நாட்டில் ஒரு தலைவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு தான் இந்த இடைத்தேர்தல். நீங்கள் நினைக்கலாம் இப்போ திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வென்று என்ன ஆகிற போது, அவர்களுக்கு இருக்கிற எண்ணிக்கையில் கூட ஒரு கூடுதல் ஒரு எண்ணிக்கை. எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறத விடுங்கள், எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போதே ஸ்டாலின் முழு நாளும் சபையில் இருந்ததில்லை, சட்டசபையில் வெளிநடப்பு முழு நாளும் இருந்ததில்லை, ஒரு விவாதத்திலையும் பங்கேற்றதில்லை வெளிநடப்பு. இவர் போனாலும் வெளிநடப்பு செய்வார், அவ்வளவுதான். அதிமுக என்றால் என்ன நடக்கும்? இருக்கிற இந்த கொடுமையான ஆட்சி கூட ஒரு 6 மாதம் கூட நடக்கும், நீடிக்கும், அவ்வளவுதான். ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்கள் ஐயா செல்வம் அவர்கள் வென்றால் மாற்று அரசியலுக்கான புரட்சி இந்த நிலத்தில் தொடங்கும். அது அரவக்குறிச்சியில் ஆரம்பமாகும். இந்திய பெருநிலைமைக்கு முழுமைக்கும் இந்த அரசியல் பேரதிர்ச்சியை உண்டு பண்ணும். உலக தமிழ் மக்கள் பெருவகையோடு வரவேற்பார்கள், கொண்டாடுவார்கள். மான தமிழ் மக்கள் ஒரு மாற்று அரசியலுக்கான விதையை ஊண்டிவிட்டார்கள், ஒரு புரட்சிகர அரசியலுக்கான தொடக்கத்தை தொடங்கிவிட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும். எனவே அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த என் சொந்தங்கள், உழைக்கும் உழவர்குடி மக்கள், வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்று போன நாடுகளெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வெனிசுலா அதிபர் சாவேஸ் அவர்கள் என் மண்ணின் வளங்கள் எல்லாம் மக்களுக்கானது என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் கூட அரசுடைமையாக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த நிலத்திலே பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய் தான். ஆனால் சாப்பிட ஒரு பொருளும் இல்லை, ஒரு பறவை இல்லை, ஒரு விலங்கு இல்லை, எல்லாவற்றையும் அடித்து தின்று விட்டார்கள். உணவுப் பொருள் இல்லை. கடைகளை நொறுக்கி கிடைக்கிற பண்டங்களை மக்கள் அடித்து பிடித்து கொண்டு ஓடுவதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம், வலைவழியில் இருக்கிறது. அந்த நிலை எங்கள் தேசத்திற்கு எங்கள் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும்பணியை, காலம் எங்களுக்கு கையளித்த இந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல, எங்கள் இனத்தின் உரிமையை கேட்டு நிற்கிறோம். வாக்கை கேட்கல நாங்கள், எதிர்கால என் இன மக்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை கேட்டு நிற்கிறோம். எனவே அறிவிற் சிறந்த எனது பெற்றோர்கள், அனுப்பி தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான தொடக்கமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எங்களுடைய விவசாய சின்னத்திலே செலுத்தி எங்கள் அண்ணன் செல்வம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.